நெல் கசிய, புல் மசிய, பொழுது இன்னும் கொஞ்சம் இருக்கிற காரணத்தினால் அதற்கான சூழலை அந்த மகிழ்வோடு மனநிலையை உருவாக்குகிற விதமாக உங்கள் எல்லாருக்கும் நினைவுக்கு நினைக்கிறேன். நாம் எல்லோரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விதி அப்படிங்கிற ஒரு திரைப்பட கதை வசனத்தை தான் கேட்டுக்கிட்டு தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் நீதிமன்ற காட்சிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டு சமீபத்தில் வெளிவந்த ஒரு படம் மனிதன் என்ற ஒரு படம். அதில் கதை வசனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த படத்திற்கு மட்டுமல்லாமல் சென்னையில் ஒரு நாள் என்ற திரைப்படத்திற்கும் கதை வசனம் எழுதியவரும் விகடன் பிரசுரமாக வெளிவந்து தமிழக மக்களால் வெகு பாராட்டத்தை பெற்ற நாயகன் என்ற தொடர் வரிசையில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியார், அண்ணா போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கையடக்க பிரதியாக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிற, உலக சினிமாவையெல்லாம் தன் விரல் நுனியில் வைத்திருக்கிற எங்கள் அன்பின் தோழர் அஜயன் பாலா அவர்களை இந்த நூல் குறித்து உரையாட அழைக்கிறேன். கவிதை குறித்து பேசுறதே சிரமம் இருக்கிறதுல வந்து ரொம்ப சிக்கல். கவிதை எழுதுறத விட கவிதை பற்றி பேசுறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் நிறைய கவிஞர்கள் எழுதிட்டு இருக்காங்க. கவிதைக்கு தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் அதிகமாக நடக்கிறது வந்து கவிதை எழுதுறது தான். இன்னைக்கு நல்ல விஷயம்தான் வந்து கவிதை. இந்த தம்பி வந்து என்கிட்ட கவிதை தொகுப்பு கொடுத்து முன்னரை எழுதிட்டார். என்கிட்ட எந்த அடிப்படையில் வந்து நான் கவிஞரும் இல்லை, கவிஞர் எழுதியிருக்கேன், ரெண்டு தொகுப்பு வரப்போகுது. ஆனால் எப்படி நான் வந்து பரவலாக வந்து என்னை வந்து அறியப்படுறவங்க இல்லை நாயகம் தொடர் மூலமும் சிறுகதை எழுதுன்னு சொல்கிற நிறைய பேர் தெரியாது. அதனால் வசதி நிறைய பேர் வந்து சிறுகதை வரலாற்று நம்ம பேரே இல்லை, யாரும் குறிப்பிடறதும் இல்லை. பொதுவாக கட்டுரைகள் எழுதுறதா தான் நமக்கு அறிமுக உலக சிம்ம வரலாறு எழுதுறதா தான் நமக்கு தெரியும் எல்லாருக்கும். நம்மளை வந்து இந்த புத்தகத்தை கொடுத்து ஒரு முன்னரை எதுக்கு கேட்ட, எப்படி கேட்டார், எந்த அடிப்பில் கேட்டார்னு தெரியல. நானும் இந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னரை எழுதியிருக்கேன். அந்த விதத்தில் இந்த கவிதையை பற்றி நான் ஏற்கனவே எழுதிட்டதால், இந்த கவிதைகளை பற்றி ஒரு கட்டுரையாக நான் எழுதிட்டதால திரும்ப ஏதாவது அதை பற்றி பேசி எழுதுறதுக்கு முரணாக ஏதாவது ஆகிடும்னு எனக்கு வந்து ஒரு அச்சமாகவும் இருக்குது. ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவிதையில் எப்பவுமே அப்படி தான், நம்ம ஒரு தடவை பார்க்குறதுக்கு இன்னொரு தடவை வாசிக்கிறதுக்கு நடுவில் வந்து நிறைய வந்து கருத்து நிறைய நம்ம ஐடியாஸ் மாறிட்டே இருக்கும். கவிதையோட தன்மையும் கவிதையோட ஸ்பெஷலும் அப்படி தான். அதனால் கவிதையை இந்த கவிதையை நான் கட்டுரையாக வாசிச்சிடுறேன், நான் எழுதுனதை விட்டதே வாசிச்சிடுறேன். அதுதான் வந்து சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அதற்கு முன்னாடி இந்த கவிதையை எழுதின வந்து நண்பர் மௌன யாத்ரிகா அவர்களுக்கு ஒரு பழத்தை பரிசீலிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பழம் வந்து நிறைய ஒரு கிடைச்சிருக்கு, அது பல அர்த்தங்கள் இருக்குது. கவிதை கூட்டத்தில் நம்ம துவக்கிறது, நம்ம முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி இதான் செஞ்சுட்டு நடத்துச்சேன். கவிதை அதுதான் செய்யணும் வந்து. கவிதையை பற்றி பேசும்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மொமெண்ட்டாக வந்து கவிதையாக மாற்றிட்டு தான் நம்ம வந்து ஒரு செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான். அதனால் வந்து ஏன்னா வந்து கவிதை வந்து ஏன் நம்ம கூட இருக்குது, ஏன் நம்ம கவிதையாக கவிதையோ நமக்கும் உறவு மனுஷனும் உறவு அப்படின்னா இன்றைக்கு காலையில் தான் தோணுச்சு. கவிதை வந்து வரலாற்றின் வந்து ஹியூமன் எவால்வேஷனோட வந்து பாதச்சோடுகிறான், அதோட ட்ரேசஸ் தான். நம்ம மனிதனாக வளர்ந்துக்கிட்டு மனிதனாக உருவாகிட்டு இருக்கவங்களுடைய ட்ரேசஸ் வந்து இல்லை இல்லை, கவிதைகள் தான் ட்ரேசஸ் இருக்கும். நம்ம சங்க இலக்கியத்தில் வாழ்ந்துருக்கோம், இங்கேக்கும் என்ன கனெக்ஷன் ஒன்றுமே இல்லை. எத்தனை நூற்றாண்டு எத்தனை பேர் ஆண்டாங்க, எத்தனை பேர் மன்னர்கள் இடையில எவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க, யார் நம்ம தெரியும், எப்படி தொடர்புடுறோம். ஒரு கவிதை வந்து ஒரு சித்திரத்தை எவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து தொடர்பு அந்த உலகத்தோடு வந்து எப்படி ஐக்கியம் ஆகிடுது. இவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க அந்த பீரியடில் வந்து. கவிதை தான் ட்ரெஸ்ஸஸ், அந்த கவிதை தான் அதனுடைய அதனுடைய சாரத்தை அத்தனை பேர் மக்கள் வாங்கி சாரத்தை அந்த சமூகத்தினுடைய சாரத்தை உள்வாங்கி தேக்கி வந்து நமக்கு அடுத்த இடத்துல ஒரு பந்து மாதிரி கொடுக்குது. ஒரு இப்போ நான் ஒரு ஆப்பிள் கொடுத்த மாதிரி நமக்கு வந்து கவிதை வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் இடமாற்றிட்டே போயிட்டு இருக்கு. கவிதையோட காரியம் அதுதான் இருக்கும். நம்ம எல்லாரையும் வந்து ஒரு இந்த இந்த தருணம் இந்த மாதிரியான தருணம் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. சமூகத்தில் நம்ம வாழ தருணத்தில் எப்பவுமே நம்ம வந்து எதையோ ஒன்று தேடி போயிட்டுருக்க சமயத்தில், தேவை கருதியே வாழ்கிற சமயத்தில், மூன்று வேளை உணவுக்காகவும் அல்லது வந்து
அது அது தாண்டி அது அதுக்கான வசதி வாய்ப்புகளை தேடி நோக்கி போயிட்டு இருக்கிறதுல நம்ம எதிர்கொள்கிற இந்த கவித்துவமான திறன்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கவிதை தான் நம்மளை வந்து, கவித்துவம் தான் வந்து நம்மளை வந்து வேறு ஒன்றா வேறு ஒன்றா நீங்கள் மாறணும்னா ஒரு கவிதையை சந்தித்து தான் உலகத்தில் வேறு ஒரு ஆளாக வரணும்னா வந்து ஒரு மகத்தான வந்து மனிதர்கள் உலகத்தை மாற்றின மகத்தான எல்லாருமே வந்து கவிதையோட ரசிகர்களாகவும் இல்லை கவிதை கவிஞர்களாகவும் கார்ல் மார்க்ஸ் பெரிய மிகப்பெரிய கவிஞர்னா யாருக்கும் நம்ப மாட்டாங்க. உண்மையில் அவர் மிகப்பெரிய கவிஞராக இருக்கிறது தான் அவரை சிந்திக்க முடியும். காலங்களை அறுத்து காலங்களை ஊடறுத்து சிந்திக்கக்கூடிய வந்து ஒரே சக்தி உள்ளவன் கவிஞர் மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த தகுதியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கவிஞனுடைய அவன் கவிதை அப்படிப்பட்ட கவிஞன் தான் பூமியில் வந்து வாழக்கூடிய அந்த திருநங்களை வந்து சில வார்த்தைகள் மூன்று சில வார்த்தைகள் மூலமாக கொவுக்கிறது மூலமாக ஒரு ஒரு எவால்வேஷனை அவன் தாங்கி பிடிக்கிற வார்த்தைகளில் ஒரு சமூகத்துடைய இதையை வந்து அதை தாங்கி பிடிச்சி அப்படியே அடுத்த சமூகத்துக்கு எடுத்து போடுறான். ஆனால் அந்த கவிஞனுடைய அதை எழுதுறதுக்காக அவன் படுகிற வந்து வேதனை ஒரு சொல்லுக்காக ஒரு வார்த்தைக்காக ஒரு வார்த்தை கோர்ப்புக்காக அவன் படுகிற வேதனை வந்து அவன் ஒட்டுமொத்த வாழ்க்கையே வந்து சந்திக்க வேண்டியதாக நல்ல வேலையாக வந்து நான் வந்து கவிதை எழுதினால் நான் தொடர்ந்து ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் நிறைய கவிஞர்களோட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கேன். என்னுடைய கவிஞர் யார் எப்பப்பெல்லாம் ஒரு கவிஞர் உச்சமாக இருக்கிறோம் அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகிருக்கேன். ஃப்ரான்சிஸ் கெருபா வந்திருக்கிற நல்லா தெரியும் வந்து கவிஞர் யூமாவாசிங்க. நான் சென்னைக்கு வந்த உடனே யூமாவாசிங்க நானும் ஒரே அறையில் தான் தங்கியிருந்தோம். அவரோட தொடர்ந்து நான் நெருங்கி பழகிருந்த காலத்தில் வந்து அவர் நிறைய கவிதைகள் எழுதிட்டு இருந்தார். அவரோட பழகியிருக்கேன். அவர் அது என்னுடைய ஒரு அற்புதமான என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அதிசயமான விஷயங்கள். நானும் அவரும் ஒரே வீட்டில் வந்து பழம் வந்தாங்கல்ல, அவர் வந்து முன்பகுதியிலையும் நான் வந்து பின்பகுதியிலையும் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் காலைல கூட மோனிட்டு சொன்னால் அவர் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் வந்து பல நாள் பல மாதங்கள் நானும் அவர் பேசாத இருந்திருக்கோம், சைலண்ட்டாக இருந்திருக்கோம். எங்களை தேடி ரெண்டு பேர் தேடி பொதுவாக அப்போ எழுதுறதால எங்களை தேடி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்கல்ல, அப்போ வேறு தவிக்கவே முடியாமல் அப்புறம் திரும்ப பேச ஆரம்பிச்சு அப்படி போயிருக்கோம். பேசாததுக்கு காரணமே தெரியாது, அவரை புரிஞ்சுக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப காரணம். அதனால் மோனி நீ போட்டதுக்காக அவர் ஃபோன் எடுக்கலன்னு சொன்னார். அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறையா வந்து நிறைய கடக்கணும் வந்து வருது. கவிஞருடைய உலகம் வந்து அப்படி அவ்வளோ மென்மையானது, ரொம்ப நுண்மையானது. அதே ஆனால் அதே சமயத்தில் எங்களுக்குள்ள ஒரு உறவு வந்து ரொம்ப மௌனங்களால் நிரம்பியது தான். என்னுடைய புத்தினுடைய சிறு தொகுப்புக்கு அவர் தான் முன்னரே இருந்தார். அந்த மௌனங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடிய வந்து நீங்கள் அது சமிஜை அந்த பரிபாஷை சமிஜையில் ட்ரேஸ் பண்ணக்கூடிய நீங்கள் தகுதியாக இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு கவிதையனாக வந்து எழுத முடியும். ஏன்னா கவிஞர்கள் மட்டும்தான் ஏன் வந்து அப்படின்னா வந்து அந்த கவிதைகளுக்கு அவ்வளோ நுண்மையான ஒரு இதுன்னா அவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுது. அந்த கவிதை எழுதுறதுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நேச்சர் வந்து தேவைப்படுது. அவருடைய கவிதைகளில் அது கிடைக்கும். அவருடைய கவிதைகளில் பெரும்பாலும் வந்து குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சாராய கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சிறுவனை பற்றின ஒரு கவிதையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஓலி கொண்டது. அதேமாதிரி அவரோட படித்தால் அடுத்து சங்கரராம சுப்ரமணியன் ஃப்ரான்சிஸ் கிருபா நாங்கள்லாம் ஒன்றா தங்கியிருக்கோம். ஃப்ரான்சிஸ் கிருபா இன்றைக்கு வந்து ரொம்ப அற்புதமான கவிஞர் வந்து அவரும் நானும் ஒன்றா தங்கிறோம். அதேமாதிரி சங்கரராம சுப்ரமணியன் அடுத்து வந்து யுமாசிஜாரி பிரதர் சங்கரராம சுப்ரமணியன் நானும் தொடர்ந்து ஒன்றாவே நான் திரைப்படம் இயக்கிறதுக்காக வந்தேன். நான் சினிமா டைரக்ஷனுக்காக வந்தேன். என் வாழ்க்கையில் பாதி நாள் போனது இந்த கவிஞரோட பழகினதால் தான் தெரியுது. இலக்கியம் வந்து என்னை டக்குன்னு எடுத்துச்சு. இலக்கிய பக் இலக்கிய வண்டு வந்து என்னை இவங்க மூலம் தான் கடிச்சிச்சு. நான் தீவிரமாக லவ் டுடே படம் பண்ணிட்டு யூமாவாசி கூட இருக்கும்போது அப்படியே தப்பிச்சு நான் வந்து ஒரு மேன்ஷனில் தங்கி நான் வந்து ஒரு லவ் டுடே ஒரு அப்படத்தில் அசோசியேட் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து நான் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ரொம்ப மேன்ஷன் தங்கிறது. அப்போ தான் சங்கரராம சுப்ரமணியன் வர அப்படியே சங்கரராம தலைவாய் சுந்தரம் வந்தாருங்க. அவங்க என்னுடைய கதைகள் படிச்சுட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப அவங்க கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து தயாரிப்பாளர் தேக்கி படமாக நான் வந்து இலக்கிய கூட்டங்கள் போகிறது இதே மாதிரி மணிக்கணக்கில் வந்து நண்பர்களுடைய அறையில் வந்து தங்கி பேசுறது அந்த சமயத்தில் சங்கரங்களுக்கும் எனக்கும் நிறையா சண்டை வந்து கடுமையான வாக்குவாதங்களே வரும் வந்து. ஆனாலும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிறைய தனிய இரவுகளில் வந்து பல வீடுகளில் வந்து ஆளற்ற வீடுகளில் அப்போ வந்து ஒரு தெருக்கில் நடந்தே கடந்திருக்கும். ஒன்று ஒரே அறையில் வந்து இரவு முழுக்க வந்து பேசிகிட்டே வந்து தங்கியிருந்திருக்கோம்.
அடுத்ததாக வந்து ஸ்ரீநேசன் இது மாதிரி கண்டராஜன் ஒவ்வொரு கவிஞர்கள் வந்து உக்கிரமாக எடுத்த சமயத்தில் நான் அவங்க கூட நெருங்கி பழகக்கூடிய எனக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அவங்க கூடயே வந்து ஒன்றா வந்து இருந்துருக்கு. வந்து நான் வந்து என்னுடைய தொழிலை வேறு இயக்கம் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு எழுத்துறதுக்காக வந்துட்டு நான் வந்து ஏன் எப்படி கவிஞர்களோட வந்து எனக்குமான நெருக்கம் எப்படி வந்தது எனக்கும் அதுக்கு நான் வந்து இதுன்னு எனக்கு தெரியல. அந்த அடிப்படையில் வந்து எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கவி ஏதுக்காக கவிஞர்கள் வந்து அந்த ஒரு ஒரு வார்த்தைக்காக ஒரு வரிக்காக அந்த தேடல்கள் நோக்கி அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கவிதை ஒரு கவிதையாக தான் இருக்கு. ஒரு கவிதை சிறந்த கவிதை வாழ்க்கை முழுக்க ஒருத்தன் வந்து தன்னை சிரிச்சிட்டு ஒரு சிறந்த கவிதை எழுதுறதுக்காக தான் எழுதான். அவர் எழுதுறதோட எல்லாத்துலேயும் சிறந்த கவிதை பிரவீன் கேட்டிங்கன்னா பிரவீன் வந்து ஒரு சிறந்த அவருடைய சிறந்த கவிதை தான் அவருடைய அடையாளம் இருக்கு. இந்த சிறையிலேருந்து பிரிந்த இறகுன்ற அந்த கவிதையை வந்து தான் பிரமிழுடைய எல்லாரும் சொல்ல போனால் வந்து வந்து என்னதான் சிறந்த கவிதைகளும் அதையும் காட்டில் சிறந்த கவிதைக்காக ஒருத்தன் அடையாளமாக உருவாக்குறதுக்காக வந்து தன்னை வந்து அழிச்சுக்கிட்டே இருக்க வந்து அழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. எப்படி அந்த கவிதை வரும் அப்படின்னா வந்து அவன் அந்த வாழ்க்கை அனுபவம் வந்து ரொம்ப தன்னை வந்து சதைச்சு தன் அந்த அனுபவத்தை அடையிறதுக்கு அவன் எடுக்கக்கூடிய பிரயத்தனங்கள் வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப கவிஞன் மற்ற எல்லாரும் மலத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கவிஞன் மட்டும் வந்து தன்னைத்தானே ஏன் சிரிச்சுக்கிறான். அவன் வந்து வரலாற்றில் இருக்கு வரலாறு அது வந்து பெரிய ரெண்டு யுகங்களை ரெண்டு காலங்களை கடந்து ரெண்டு காலம் சேர்த்து வைக்கிற பணியில் ரெண்டு கடத்தக்கூடிய பணியில் வரலாற்று அந்த சாரத்தை வந்து அந்த தொடர்ந்து பல நூற்றாண்டு சாரத்தை வாங்கி இந்த பக்கம் அவன் கடத்துகிற பணியில் இருக்கான். ஒவ்வொரு கவிஞன் ஒரு சமூகத்தில் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறான் இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறான் வந்து ஆனால் அவனுக்கு இந்த சமூகம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. பெரிய நமக்கு ஒரு ஒரு சாதாரண சினிமா நடிகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி வந்து சினிமா நடிகர்கள் சாதாரண சொல்லுறேன். ஆனால் வந்து ஒரு ஒரு பக்கத்தில் பெரிய உழைப்பு இல்லாத மூளை உழைப்பு இல்லாத பெரிய உழைப்பு இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெகுமதி இது வந்து இந்த மாதிரி தன்னத்தை ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு யுகத்துக்காக வாழ்க்கை அழிச்சு கவிஞனுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கவிஞர்கள் பேசிக்கிட்டு இருக்க சூழலை நானும் அவங்க கூட பழகிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு சந்தோஷம். அந்த அடிப்படையில் இந்த முன்னுரை எழுதுறதுக்கு கவிஞர்களை புரிஞ்சுக்க தகுதியானவனா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இந்த மாதிரியான ஒரு மௌனன் பற்றி சொல்லணும்னா மௌனன் முதல் அவருடைய கவிதைகள் வந்து இன்றைய கவிதைகள் பற்றி நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய கவிதைகள் பற்றி கவிதையில் எழுதப்படுகிற விதங்கள் பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்கு. கவிதையுடைய இந்த கவிதையிலே நான் குறிப்பிட்டிருக்கேன் கவிதையுடைய கவிதையில் ப்ளஷரை வந்து முன்வச்சு எழுதுகிற கவிதைகள் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கு வந்து கவிதையை படிக்கும்போது ஏதாவது ஒரு கிளிகிழிப்பு ஊட்டலாம் அப்படிங்கிறத முன்னிச்சு எழுதக்கூடிய கவிதைகளுக்கு நிறைய சுலபமாக அடையாளம் கிடைக்குது. வாழ்க்கையோட வலியிலையும் வேதனையும் செய்யக்கூடிய உணர்ந்து எழுதக்கூடிய கவிதைகள் வந்து அந்த இது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா கவிதைக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த மீடியாக்கள்னா ஓரளவுக்கு வாசகர்கள் புத்தகம் படிக்கும் ஓரளவுக்கு பெருகிட்டாங்களே. இந்த பெருகிட்ட வாசகர்கள் வந்து இப்போ கவிதையை படிக்கும்போது மனசுக்குள்ள சந்தோஷத்தை கிளிகிழப்பு உருவாக்குறதுக்கு பல எலிமெண்ட் இருக்குது. ஒரு பெண்ணை பற்றி எழுத அது மாதிரி அவனுக்கு கூடுவனுக்கு ஒரு பெண்ணை பற்றியோ பெண்ணுடைய உறுப்புகளை பற்றி எழுதும் போது ஒரு கிளிகள் பண்ணும். இன்றைக்கு ஒரு நடிகையை பற்றி சொன்னாலே வந்து அந்த கவிதைகளை கிளிகள் பண்ணுது. அதுவும் நமக்கு அறிமுகமான பழைய நடிகையாக இருந்தால் அந்த கிளிகள் இன்னும் வந்து நம்மளை சோமா துட்டிடு. அப்போ ஒரு ரொம்ப ஈஸியாக கவிதை எழுதுறது ரொம்ப ஒரு ஒருத்தனை கிளிகள் பூட்டுறதும் ஒருத்தனை இன்பம் கொடுக்குறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்குது வந்து கவிதை எழுதுறதுங்கிறது வந்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 காட்சி சித்திரத்தை ஒரு உருவாக்குறது மூலமாக ஒன்று கவிதைகளை உருவாக்குறது அப்போ பெரும்பாலும் வந்து அந்த ப்ளஷரை உருவாக்குறதுக்கான பணியில் இருக்கக்கூடியவங்களாக தான் நிறைய கவிதைகள் வந்து இன்றைக்கி திசை திருப்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இன்றைக்கு இருக்க கவிதையில். அதே சமயத்தில் சபரிநாதனுடைய கவிதைகள் வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். சபரிநாதனுடைய கவிதைகள் வந்து அந்த இப்போ கல்லூரியில் வந்து எடுத்து படிச்சுட்டு ஒரு நாள் முழுக்க ரொம்ப தமிழ்நாடு கவிதைகள் அந்த தன்மை இல்லை. அந்த கவிதைகள் வந்து வழக்கமாக வந்து இது இந்த இருள் போன்ற கவிதைகள் ஒன்று. இன்னொன்று வந்து புதிய விஷயங்களை வார்த்தைகள் ஒரு ஒரு
ஒரு கவிதையை உருவாக்கும் போது அந்த உருவாக்குற அடுத்த வரியில் வந்து முன்வரிக்கு தொடர்பில்லாத வந்து இன்னொரு வரியை கூப்பிட்டு கொண்டு வர்றது மூலமாகவும் தொடர்ந்து வரிகள் வந்து தொடர்பற்ற ஒரு வரிகளை உருவாக்கி ஒரு புதிய படிமத்தை உருவாக்குறது மூலம் ஒரு முயற்சி நடக்குது கவிதைகளில். இது கவிதையோட தொழில்நுட்பம் தான். நம்மளுடைய சிந்தனைகளில் எது அவங்க சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சிந்தனை ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி நம்ம சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனையிலேருந்து வேறு ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் இருக்குல்ல அது நம்ம கவிதையாக அந்த அந்த ஒரு அந்த ஜம்ப் வரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் தான் வந்து பெரும் அது மட்டும் கவிதை நினைக்கிறாங்க. ஆனால் கவிதைங்கிறது எல்லா வார்த்தைகளுக்கும் வந்து ஒரு ஒரு வார்த்தைகளில் ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு உயிரியக்கம் இருக்குது. அந்த உயிரியக்கத்தை எப்படி சமைக்கிறான் ஒரு கவிதையில் வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளோட ஒரு உயிரியக்கத்தை எவன் வந்து எப்படி சரியாக பண்ணுறான் அப்படின்றது தான் ஒரு கவிதையுடைய அதனுடைய தரமே இருக்குது. பெரும்பாலான கவிதைகளில் வந்து அந்த உயிரியக்கத்தை வந்து உயிரியக்கம் இல்லாத வெறும் சொற்களால் ஒரு கோர்க்கப்பட்ட ஒரு மேற்குலக சிந்தனைகளால் உருவாக்கப்பட்ட வந்து கவிதைகளாக தான் அதுக்கான முயற்சியாக தான் இருக்குது. பல கவிதைகளை முயற்சிகளாக இருக்கப்படுற கவிதைகளே மிகச்சிறந்த கவிதைகளாக அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அவளை கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்குங்க. கவிதை முயற்சி தான் பல முயற்சிகள். அது வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட வரிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகுதி ஏற்கனவே சமைக்கப்பட்ட வாக்கியங்கள் இல்லை அப்படிங்கிற உயிரியக்கம் இல்லை அப்படிங்கிற வெளிப்படையான உயிரியக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகுதியே வந்து அந்த கவிதைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இங்கே இருக்குது. இப்போ உண்மையான கவிதை ஒரு 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 முழுமையான கவிதை அப்படிங்கிறத நம்ம உடனே டக்குன்னு வந்து இதுதான் அப்படின்றத வந்து ஒரு கோடிட்டு காட்ட முடியாதுங்கிறது தான் வந்து பெரிய பிரச்சனையே. எப்பவுமே வந்து ஆனால் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் கவிதை வந்து தன்னை மாற்றிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நம்ம பேசுகிறதுல நிறைய கவிதைகள் வந்து அப்போ வந்து ஆனால் வந்து ஒரு சிறந்த கவிதைகளை அடையாளம் வாசிக்கிறது மூலமாக ஒருத்தன் வந்து ஒரு 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 நல்ல ஒரு கவிதையோட இது என்னவா இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியும். நான் அப்படி தான் வந்து இது மாதிரி ஸ்ரீநேசனுடைய கவிதைகள் வந்து என்ன வந்து அதாவது வாழ்க்கையுடைய நீங்கள் வாழுடைய வழிகொண்டு சேர்ந்து இந்த சுதந்திரமாகக்கூடிய தன்மையும் இருக்கும்போது தான் அந்த கவிதைகள் வந்து ஒரு காத்திரமான கவிதையாகவும் ஒரு வலுவான கவிதையாகவும் இருக்கு. அதுதான் உயிரியக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெறும் சம்பவங்களை அரிஸ்டாட்டில் சொல்கிற மாதிரி வந்து கவிதைக்கான கோட்பாட்டில் வந்து கவிதைங்கிறது வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தும் இல்லையா நடத்துக்க நடக்க போகிற விஷயம் இதை பற்றி பேசுகிறதா கவிதை எப்படி தான் சொல்லலாம் ஒவ்வொரு இல்லை சொல்லலாம் இது நடந்து முடிஞ்ச விஷயத்தை ஒன்று நடந்து முடிஞ்சு சொல்லி நடக்க போகிற விஷயத்த சொல்கிறது. ஆனால் வந்து இந்த நமக்கு நம்மளுடைய இந்த கவிதையாக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப செயற்கையாக போயிட்டுருக்கு ரொம்ப அதனுடைய செயற்கைத்தன்மையில் நிறைய போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் சொல்ல வர்ற விஷயமே. அதனால் வந்து அந்த அடிப்படையில் வந்து இதுலேருந்து மௌனுடைய கவிதையிலேருந்து இந்த இந்த இப்போ எழுதிக்கூடிய கவிதையிலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது தான் என்னுடைய தகுதி. ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மௌனுடைய கவிதையில் இப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ் செயற்கையான ப்ராசஸில் இல்லை. அவருடைய கவிதைகள் வந்து தான் வாழ்ந்த உலகத்திலிருந்து எந்த இந்த இந்த வாஸ் கவிதை மூலமாக ஒரு பயிற்சி கிடைக்கல அந்த பயிற்சிகள் எதுவுமே இல்லாததாக இருக்குன்றது தான் எனக்கு பிடிச்சது. ஒரு செயற்கையான பயிற்சி கவிதையாக்கத்துடைய செயற்கையான பயிற்சிகள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதுதான் இந்த கட்டுரையில் கொடுத்தது. கட்டுரையை வந்து திரும்ப நாங்கள் நிறைய பேசிட்டேன்றதால கட்டுரையில் சில பகுதியில் மட்டும் நான் வாசிச்சிடறேன். கவிதை இன்பம் வேறவற்றோடும் ஒப்பிட முடியாது. அந்த இன்பத்தை வாசக மூலத்தில் தோற்றுவிப்பது ஒவ்வொரு கவிஞனுக்கும் சவால். அது காட்சியிலா பொருளிலா மொழியிலா அல்லது மூன்றும் பிரித்தறியா வண்ணம் ஒன்றிலோடு ஒன்று பின்னியிருக்கும்படியான செயல்நுட்பத்திலா என்பதில் கவிதையின் சூழ்ச்சியும் உட்பொதிந்து கிடக்கிறது. இந்த சவாலை கவிதை எழுத வரும் ஒவ்வொரு புதிய கவிஞரும் எதிர்கொள்கிறான். இன்பத்தை ஒழித்து வைப்பதின் விளையாட்டு கவிதையின் தொழில்நுட்பமாகி பின் சாரத்தை அகற்றி உள்ளீடற்ற கவிதைகள் எழுதுவது வரை இன்றைய கவிஞன் எல்லா தந்திரங்களையும் கலந்து கொண்டிருக்கும் சூழலில் வெளியாகிறது இப்புத்தகம். மௌனன் யாத்திரிகா இத்தொகுப்பின் மூலம் தன்னை துண்டாக வெட்டி கொண்டு இன்றைய கவிதை போக்குகளிலிருந்து வேறொரு புதிய பாணியை உருவாக்க எத்தனிக்கிறார். வாசிப்போருக்கு 20 வருடங்களுக்கு முந்தைய வண்ணதாசன் கவிதையில் யதார்த்த அழகியல் பாணி நினைவு கொள்ளலாம். நான் இதை பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். வண்ணதாசன் கவிதை வண்ணதாசன் பழசு இல்லை வண்ணதாசன் என்றைக்குமே புதுசு தான் வந்து வண்ணதாசன் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் இருக்குது.
ஆனாலும் அந்த இந்த அழகியல் தன்மையால் வந்து அவருடைய கவிதைகளோடு வந்து அந்த தன்மையோடு இருக்குது அப்படின்றது வந்து உணரக்கூடியதாக இருக்கும். மழைக்காலத்து தும்பி போல, இரவு காற்றில் தாயின் சேலை தலைப்பின் வாசம் போல, எல்லா காலத்துக்கும் புதியவையாக இக்கவிதைகள் நம்மை வசீகரிக்கின்றன. பிறந்த குழந்தைகளின் மேனியில் பரவி கிடக்கும் பனிக்கூடத்தின் நீர் போல கவிதை முழுக்க ஒரு ஈரம் சுற்றி பரவுவதை வாசிக்கும் போது உணர முடிகிறது. முழுக்க ஊடகங்களால் வன்புணர்வு காட்பட்ட நம் அறிவுலக குப்பை கிடங்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் விதமாக ஒரு ஜம் கட்டில் புத்தகத்தை திறந்ததும் அந்த ஈரம் நம்மை சுற்றி படுவதை உணர முடியும். அந்த அளவிற்கு இக்கவிதைகள் நம் சூழலின் தேவையாகவும் மருந்தாகவும் இருப்பதுமே இக்கவிதைகளின் சிறப்பு என்று கூறிக்கொண்டு இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த. நெல் விவசாயம் பண்ணுறவனுக்கு தவிடு கூட கிடைக்காத சமூகத்தில் ஆப்பிள் கொடுக்கிற அஜயன் பாலா வாழ்த்துக்குரியவன். ஆதாம் கொடுத்த ஆப்பிள் ஏவாளுக்கு கிடைத்தது, அஜயன் பாலா கொடுத்த ஆப்பிள் மௌனனுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பெருத்த கரவொளியின் சார்பில்